அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி சீசன் 1 எபிசோட் 8. நாம் இன்னைக்கு கீரை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கப்ல ஒரு கப் உளுத்தம்பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கோம், ரெண்டு மணி நேரமா ஊறிட்டு இருக்கு. கடலைப்பருப்பு இதே கப்ல பாதி. எதனா ஒரு கீரை, நீங்க முருங்கைக்கீரை யூஸ் பண்ணிருக்கோம், ஒரு கப். பொரிச்சங்காயம், சீரகம், ரெண்டு பச்சை மிளகாய், சிறிதளவு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. ரெண்டு பருப்பையும் மிக்சியில் போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எடுத்து வச்சிருக்க உப்பு போட்டு தண்ணி ஊத்தாம நல்லா அரைச்சிக்க போறோம். பருப்பு இந்த மாதிரி ஒன்னும் பாதியுமா அரைச்சி எடுத்துக்க போறோம். இது கூடவே கீரை ஆட் பண்ணிக்க போறோம். நாம இன்னைக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கோம். இதுக்கு பதிலாக சிறுகீரை, அரைக்கீரை இல்லைனா வேற எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க வெங்காயம், சீரகம், ரெண்டு பச்சை மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுற போகிறோம் தண்ணி ஊற்றாம. நம்ம இன்னைக்கு பொரிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். பொங்கி வராம புது எண்ணெய், பொங்கி வராம இருக்கிறது கொஞ்சமாக புளி போட்டுக்கோம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வடை தட்ட போகிறோம். ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி வச்சிடும். சைஸ் நம்ம விருப்பம்தான், ஆனால் கீரை வடை எப்பவுமே பெருசாக தட்டி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வெந்து வந்துடுச்சு, எடுத்து ஒரு தனி பிளேட்ல மாத்திக்க வேண்டியது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.